ஹே விளம்பி வருடத்தில் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தின் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்கள் ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி, அதாவது நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானினால் மனதளவிலும் மற்றும் உடல் ரீதியாகவுமே பல பிரச்சனைகள் கடந்த இரு வருடங்களாகவே சந்தித்து வருகிறார்கள். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வருடம் வந்து ராகு கேத்து பெயர்ச்சியினாலும் சனி பெயர்ச்சியினாலும் குரு பெயர்ச்சினாலும் மனதளவில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். இதுவரையில் இருந்த பண கஷ்டம் மற்றும் மன கஷ்டமானது அனைத்தும் மாறி இந்த ஹேவிளம்பி வருடத்தில் வந்து இவர்களுக்கு ஒரு புது வாழ்க்கை என்றே சொல்லலாம். கடந்த மூன்று வருடங்களாகவே உடல் ரீதியாக மற்றும் மன ரீதியாகவும் பண புழக்கங்கள் வந்து முடங்கி கிடப்பதாகவும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாகவே மன கஷ்டங்கள் இருக்கக்கூடியதாகவே இருந்தது. இந்த ஹே விளம்பி வருடத்தின் ஆரம்பத்திலேயே இந்த ஏப்ரல் மாதம் மற்றும் மே மாதத்திலேயே பல மாற்றங்களை இவர்கள் காணலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன ஒற்றுமை மற்றும் சகோதர சகோதரிகளினால் இருக்கக்கூடிய மன கஷ்டம், சொத்து விவகாரங்கள், இது அனைத்தும் இவர்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை உண்டு பண்ணும். இதுவரையில் இருந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் வெளிவருவதற்கு இந்த மே மாதத்திற்கு மேல், அதாவது வைகாசி மாதத்திற்கு பிறகு இவர்களுக்கு பல வழிகளில் பண உதவி செய்பவர்கள் வந்து இவர்களுக்கு நண்பர்கள் ஆகலாம். இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய நட்புகள் மூலம் புதிய வியாபாரங்கள் தொடங்குவதற்கும் இவர்களுக்கு வழிவகுக்கலாம். இது ஆடி மாதத்திற்கு மேல் இவர்களுக்கு நல்ல ஒரு திருப்பு முனையான வருடமாக அமைகிறது. சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து இந்த வருடத்தில் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ராகு காலங்களில் ராகு பகவானுக்கு எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தால் இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெயர்ச்சியானது மற்றும் குரு பெயர்ச்சியானது இவர்களுக்கு ஒரு நல்ல வருடத்திற்கு பொருளாதார நிலைமையை வந்து ஏற்றி அமைத்து கொடுக்கும். இந்த சிம்ம ராசி நேயர்கள் இந்த வருடத்தில், இந்த சித்திரை வருட ஆரம்பத்திலிருந்து அடுத்த வருடம் பங்குனி மாதம் வரைக்கும் காளி தெய்வத்தை வணங்கி வந்தால் இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் இவர்கள் வெற்றி பெறலாம். காளி தெய்வத்தை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இவர்கள் வணங்கி வருவது, தீபமேற்றியோ அல்லது அர்ச்சனை செய்து வந்தாலோ புதிய முயற்சிகள் வியாபாரத்திலாக இருக்கட்டும் அல்லது அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதாக இருக்கட்டும், அயல் நாடுகளிலிருந்து இவர்கள் பொருளாதாரம் ஈட்டி தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காளி தெய்வத்திற்கு ராகு காலத்தில் இவர்கள் தீபமேற்றி வந்தால் தடைகள் அனைத்தும் இவர்கள் வெற்றி பெற்று இவர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலைமையை இவர்கள் உண்டு பண்ணலாம். இந்த வருடத்தில் சிம்ம ராசி நேயர்கள் வீடு வாங்கும் முயற்சியில் இருப்பவர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கு மேல், அதாவது ஆவணி மாதத்திற்கு பிறகு அந்த முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. உங்களுடைய பரம்பரை சொத்துக்களினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த வருடத்தில் இறுதியில் நீங்கள் வெற்றி பெறலாம். இதுவரையில் சகோதர சகோதரிகளில் மனக்கசப்பு இருக்கும் பொழுது இந்த சொத்து விவகாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் செப்டம்பர் மாதத்திற்கு மேல் உங்களுக்கு சாதகமாகவே இது முடியும். வணிகத்துறையில் இருப்பவர்கள் மற்றும் கடல் சார்ந்த வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய, குறிப்பாக மகம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. இவர்கள் சந்திர பகவானுக்கு திங்கக்கிழமை அன்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதோ அல்லது சிவபெருமானுக்கு பௌர்ணமி தினத்தில் அர்ச்சனை செய்து அன்னதானம் செய்து வந்தால் இவர்களுடைய வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை இவர்கள் காணலாம். உடல் ரீதியாக பிரச்சனை இருப்பவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இவர்கள் கோதுமை தானம் செய்து வந்தால் நல்ல முன்னேற்றத்தை இவர்கள் காணலாம். முடிந்தபோது இவர்கள் சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானுக்கு ஏழு தீபம் ஏற்றி கோதுமை தானம் செய்து வந்தால் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி இவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். திருமணத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களும் குழந்தை பிறப்பிற்காக இருந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த ஹே விளம்பி வருடமானது ஒரு நல்ல திருப்பு முனை வருடமாகவே அமையும். வீட்டில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் மாதங்கள் பங்குனி மற்றும் தை மாதத்தில், அதாவது அடுத்த வருடம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சில தம்பதியினர் வந்து குழந்தை பிறப்பிற்காக மருத்துவ ரீதியாக முயற்சி செய்து தோல்வி அடைந்த தம்பதியினருக்கு இந்த ஆண்டில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியை எதிர்பார்க்கலாம்.
ஆடி மாதத்திற்கு பிறகு செவ்வாய் பகவானின் அனுகிரகத்தால் இதுவரையில் தடங்களாக இருந்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை குவித்து கொடுக்கும். அயல் நாடுகளில் பயில செல்லும் மாணவ மாணவிகளுக்கு இந்த வருடத்தில் அரசாங்க உதவியுடன் நீங்கள் சென்று பயிலுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த முயற்சி வந்து நீங்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. பொதுவாக சிம்ம ராசியில் ராகு பகவானின் பெயர்ச்சியானது உங்களுக்கு மனதிற்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். கடந்த இரு வருடங்களாகவே மனதளவிலும் உடல் ரீதியாகவும் சிம்ம ராசி நேயர்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து அதிகம் ஏற்படுத்தும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் சிம்ம ராசியில் குறிப்பாக சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. இவர்கள் சப்தமி திதி அன்று 7 தீபம் ஏற்றி சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது திருமண தடை விலகும். உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியத்திற்கு சப்தமி திதி அன்று, அதாவது அமாவாசைக்கு பிறகு வரும் 7 நாளும் பௌர்ணமி திதிக்கு பிறகு வரும் 7 நாளும் இதை சப்தமி திதி என்று சொல்லுவோம். சப்தமி திதி அன்று பெண்கள், அதாவது உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சூரிய பகவானுக்கு 7 தீபம் ஏற்றி கோதுமை தானம் செய்து தயிர் சாதம் அன்னதானம் செய்தால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய கலத்திர தோஷம் மற்றும் புத்திர தோஷம் விலகி இந்த வருடத்தில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை காணலாம். பொதுவாகவே சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஹே விளம்பி வருடமானது ஒரு பெரிய மனதிற்கு தைரியமும் சந்தோஷமும் உற்சாகமும் கொடுக்கக்கூடிய வருடமாகவே அமைகிறது. இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் காதல் திருமணங்களும் வெற்றி வாய்ப்புகளை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதுவரையில் பிரிந்திருந்த கணவன் மனைவி மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளினால் இருக்கக்கூடிய மன கஷ்டமும் குறைந்து இந்த வருடத்தில் ஆடி மாதத்திற்கு மேல், அதாவது ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு சிம்ம ராசி நேயர்களுக்கு மனதிற்கு ஒரு பெரிய உற்சாகமான வருடமாகவே இந்த வருடம் ஹே விளம்பி விளங்குகிறது. இந்த சித்திர வருட பிறப்பின் பலன்களில் 12 ராசிகளில் குறிப்பாக இந்த சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல வெற்றிகரமான ஒரு வருடம் என்றே சொல்லலாம். மற்ற ராசிகளை விட இந்த சிம்ம ராசிக்கு குறிப்பாக இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு சிம்ம ராசி நேயர்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு வருடமாகவே இந்த ஹே விளம்பி வருடம் விளங்குகிறது.